ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருஷ்ணா ஃப்ரம் கிஷோராமிலேருந்து. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு உண்டான ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் எப்பயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசரில் வந்து கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் அஃபிஷியல் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள், டிஎன்பிஎஸ்சின்ட்டு. ஸோ உங்களுக்கு அந்த வெப்சைட்குள்ளே வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள், ஓகே கொடுத்துருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதெல்லாம் காட்டும். ஓகேவா, என்னென்ன நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஸோ நம்மளுக்கு என்னது, நமக்கு குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட், ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்னு இருக்கும். ஸோ அதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடு வர அட்மிட் கார்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்ளிகேஷன் நம்பர் ஆர் லாகின் ஐடின்னு கேட்கும், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ஸோ உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும். அந்த உங்களுக்கு மெசேஜாக வந்திருக்கும், மெயில் கூட வந்திருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பர் ப்ளஸ் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னாகும், உங்களுக்கு இல்லையா அப்ளிகேஷன் நம்பர் தெரியலையா உங்கள் லாகின் ஐடி, ஓகேவா. ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் யூசர் நேமும் ப்ளஸ் உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஓகேங்களா. அது ஒன் டைம் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை வந்து இதில் கொடுத்ததுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகிடும். அந்த பிடிஎஃப் என்ன பண்ணுங்கள், பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வச்சுங்க, ஓகேங்களா. ஸோ இதோட லிங்க் ஓகேவா, டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டைரெக்டாக அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சர்க்கிளில் இருக்கிறவங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீங்கள் தெரியப்படுத்துங்க. எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போடுங்க, போட்டு வச்சுங்க, ஓகேங்களா. ஸோ எல்லாம் நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.